வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்னைக்கு சண்டே சயின்ஸ் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரண்டு வித்தியாசமான விஷயங்களை பற்றி தான் நாம் பேச இருக்கிறோம். ஒன்று, ஈ வந்து கைதட்டுமா அப்படின்ன மாதிரி ஒரு கேள்வி. ஸோ அந்த ஈ அப்படிங்கிறது. அடுத்து இன்னொன்று வந்து செடி வந்து சுவாசிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இரண்டு விஷயங்களை நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சண்டே சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்களுக்கான பிரத்யேக காணொளி. மாணவர்களுக்கு மட்டும்னு இல்லை, பெரியவர்களும் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ கற்றது நகத்தளவு, கல்லாதது உலகளவு அப்படின்ன மாதிரி இருக்குது. கற்றது கையளவு நாடாலாம் சொல்லியிருக்காங்க, அதனால நகத்தளவு. இது வந்து நான் சொல்லலை, வைரமுத்து எழுதிய கவிதை. கற்றது நகத்தளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி வைரமுத்து ஒரு பாட்டில் ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். ஸோ அதை தான் நான் குறிப்பிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நேராக நம்மளுடைய இதுக்குள்ளே போயிடலாம். மேட்ரு என்ன அப்படிங்கிறத பேசலாம், சயின்ஸு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் அட்லீஸ்ட் உள்ளே வந்துட்டாலே லைக் பண்ணுங்கங்க. முதல்ல நம்ம வந்து நாலு பேரை லைக் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ உங்களை நீங்கள் லைக் பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள லைக் பண்ணணும், எல்லாரையும் லைக் பண்ணணும். நம்மளை சுற்றி எல்லாம் அனைவரும் எல்லோரும் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா லைக் பண்ணணும். ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, உங்களுக்காக அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க, ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. அந்த விஷயம் பிடிச்சதுனால தானே நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ லைக் பண்ணணுமா இல்லையா? முதல்ல லைக் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பேசக்கூடாது, இல்லைன்னா நாங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேரடியாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆ, முதல்ல வந்து ஈ. இந்த ஈ வந்து பார்த்தீங்கன்னா கைதட்டுமா? டேய், சும்மா அட்டி போட போகிற பாருங்க. ஈக்கு எப்படா கை இருக்குது, ஈக்கு எப்படா கால் இருக்குன்னு. அதுக்கு கை கால் எல்லாமே ஒன்று தான், அதனால் கை கால்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் வேறு இந்த பின்னங்காலை வந்து ரெண்டு கால், இதுதான் ரெண்டு கால்னு வச்சுக்கோங்க. டிங் 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 டிங். நம்ம அந்த ஈன்னு ஒரு படம் வேறு வந்தது, அந்த படத்தில் அந்த ஒரு ஈ படுத்துகிற பாடு இருக்கே, பெரிய பாடு கொடுத்தோம். அது மாதிரி டிங் 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 அப்படின்னு இப்படி ரெண்டு கையையும் இப்படி தேய்க்கும். நம்மெல்லாம் இப்படி தேய்ச்சோம்னா கையிலேருந்து அப்படி என்ன சொல்கிறது, நெருப்பு வந்துடும் அப்படின்ன மாதிரி கை வந்து சூடாயிடும். இப்படி குளிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி கையை தேய்ப்போம், அப்படியே அப்புறம் இப்படி வச்சுக்கிடுவோம். ஸோ நமக்கு சூடாகுது. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, இப்படி தேய்க்கும், தேய்ச்சிட்டு இப்போ சோறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சோறு மேலே வந்து அப்படி தலைவர் அப்படி உட்காருவார், உட்காந்து டிங் 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 அப்படின்னு ஆட்டுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய முன்னங்கால், அந்த முன்னங்காலை வேகமாக தேய்க்கும். தேய்ச்சிட்டு வந்து வைக்கும்போது அதில் வாயில் வந்து நம்மளை மாதிரி டக்குன்னு சோறு எடுத்து வச்சு கபக்குன்னு சூ பண்ணி நம்மளால் சாப்பிட முடியும். அதால் சாப்பிட முடியாது, ஏன்னா அதுக்கு வாய் வந்து கூழ்மத்தன்மை இல்லைனா திரவத்தன்மை உள்ளதை மட்டும்தான் அது திங்க முடியும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய டேம் 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 அப்படின்னு பண்ணி சோத்து பறக்க மேலே தன்னுடைய ரோம நீட்சி அப்படின்றாங்க, அந்த ரோம நீட்சியை தடவி அதை கரைச்சி அதை கூழாக மாற்றி டெங் டிங் 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 அப்படின்னு நக்கிறோம். இப்படி நக்கிறதுனால தான் அது வந்து ரோம நீட்சி மூலமாக நக்கி திங்குது. ஸோ இந்த பாருங்கள், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஈ மொய்த்த பண்டங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்றோம். சோத்து பருக்க மேலே வந்து ஈ மொய்க்கிறது. சில பேர் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் வீட்டில் போட்டிருப்பாங்க, காலையில் வீடை க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல நிறைய ஈக்கள் மொய், மறுபடியும் சாப்பாடு வைப்பாங்க, மறுபடியும் சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாட்டில் வந்து ஈ வைக்கும், கிச்சனில் அப்படியே திறந்து வச்சுருவாங்க, அதில் வந்து ஈ அப்படியே மேலே வந்து நல்லா இருக்க டேஸ்ட்டாக இருக்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அது சாப்பிட்டு போகும். அதுக்கப்புறம் நம்மால் வீட்டுக்காரர் வருவார், ஏங்க சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அவருக்கு தெரியுமா அது ஈ சாப்பிட்டுச்சுன்னு? கண்டிப்பாக தெரியாது. அந்த மாதிரி தான் சோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ ஈக்கு கொடுத்துருந்தாங்க முதல்ல, அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் இனிமே எல்லாத்தையும் மூடி வைங்க, இந்த ஈ அதெல்லாம் மொய்க்கக்கூடாது, அதனால் பார்த்துக்கணும். அதனால தான் இந்த ஸ்வீட் கடையிலலாம் பார்த்திங்கன்னா சில கடைகள்லாம் ஈ மொய்க்கும் பண்டங்கள், போய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்ருவாங்க நம்மளும். எனக்கு ஒரு அனுபவமே இருக்குது, நான் மந்தவெளியில் இருக்கும்போது ஒரு கடையில் நாதன் ஸ்வீட்ஸ் பேரை கொண்டு இன்னும் மறக்காமல் வச்சுருக்கேன் நான். நாதன் ஸ்வீட்ஸ்னு ஒரு ஸ்வீட் ஸ்டால்,
அங்கே போய் நம்ம பையன் வந்து ஒருத்தன் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டான். அந்த ஸ்வீட்டை நாங்கள் எல்லாருமே நாலு பேர் சாப்பிட்டோம். நாலு பேரும் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, நேராக பாத்ரூம்லேயே தான் இருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் பாருங்களேன். அதனால் தயவுசெய்து ஈ மொய்த்த பண்டங்களை உண்ணாதீர்கள். சரி, இப்போ இதை சயின்டிஃபிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து தாவரம், தாவரத்தை வந்து சுவாசிக்குமா, அதுவும் தாவரத்தை கசக்கும் போது. இதில் அடுத்த ஒரு சயின்ஸையும் சேர்த்து சொல்லு. தாவரத்தை இப்போ ஒரு இலையை எடுக்கிறீங்க, இப்படி எடுத்து இப்படி கசச்சு சார் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சார் எடுக்கும் போது அதில் நுரையும் சேர்ந்து வருது, சரியா? சார் எடுக்கும் போது நுரை வருதா இல்லையா? இப்போ இந்த சோப்பு நுரை வருத மாதிரி சாரை அப்படி புளியும் போது நுரை வரும். பார்த்தீங்கன்னா தாவரத்தை, ஒரு தாவரத்தை எடுத்து அப்படி கசக்கி புளிஞ்சிங்கன்னா நுரையும் வரும். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக்கலாக தெரிஞ்சுக்கிட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இலை, இந்த இலையோட கீழ்ப்புறத்தில் சுவாச துளைகள் இருக்கிறது அப்படின்றாங்க. பாருங்கள், நம்ம மட்டும்தான் மூச்சு விட்டு காற்றை வாங்குகிறோன்னு நினச்சோம், ஆனால் அதுலேயும் இலையிலையும் நரம்பிலைகள் இருக்குதா, அந்த இடத்துல சுவாச துளைகள் இருக்குமா, அந்த சுவாச துளைகள் வந்து அது வந்து ஆக்சிஜன் காற்றை வந்து அதுவும் எடுக்குதுன்றான். ஸோ வெளிப்புற காற்றுலேருந்து அது உள்வாங்கிக்கிடுது, ஸோ அதுவும் சுவாசிக்குது. அடுத்து ஸ்பஞ்சின் பாறன் கைமான்றான் ஒரு வார்த்தை, எனக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, வேறு வழி இல்லை. நம்மளுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக படிக்கிற மாதிரி நானும் சொல்லித்தருவேன். ஸ்பஞ்சின் பாறன் கைமா. கைமா எல்லாருக்கும் தெரியும், சிக்கனை போட்டு கைமா பண்ணிடுவாங்க, மட்டனை போட்டு பொடி 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 பீஸாக போட்டு அதை வதக்கி சாப்பிடுவாங்க கைமா, அதுக்கு பேர் தான் கைமா. ஸ்பாஞ்சு, ஸ்பாஞ்சு இருக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பாஞ்சின் பாறன், நான் ஸ்பாஞ்ச் எடுத்தா பார்க்கவே மாட்டேன், ஸ்பாஞ்ச் எடுத்து கண்ணில் வச்சுப்பேன் அப்படின்ன மாதிரி. ஸ்பாஞ்சின் பாறன் கைமா, கண்ணை மூடிட்டு சாப்பிடுவோண்டா கைமாவை, அப்படியாகவும் வச்சுக்கிட்டேன்னு வைங்க. ஸ்பாஞ்சின் பாறன் கைமா, இப்போ மறக்குமா? மறக்கவே மறக்காது. ஸோ இந்த ஸ்பாஞ்சின் பாறன் கைமா அப்படிங்கிற செல்கள், அந்த செல்கள் வந்து இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு இந்த இலையில் நிறைய இருக்குதுன்றான். இந்த ஸ்பாஞ்சின் பாறன் கைமா இலையில் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடைவெளி இருக்கா, அந்த இடைவெளி இருக்கிற இடத்துல சுவாசித்தல் நடைபெறுதா, காற்று இருக்கா, அதனால் நம்ம கசக்கி அப்படி புளியும் போது அந்த காற்றோட சேர்ந்து நிரப்பப்பட்டிருக்கிறதுனால, அந்த காற்று சேர்ந்து வர்றதுனால நுரை வருது, அவ்வளோதான். ஸோ அதனால தான் அந்த செல்லை அப்படி கசக்கும் போது அதில் சேர்ந்து நுரை வருதுப்பா. இது தாங்க பாருங்கள், இனிமேல் நீங்கள் மட்டும்தான் சுவாசிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது, செடி கொடி கூட சுவாசிக்குது. மரம் வந்து பார்த்தீங்கன்னா, மரத்தில் வந்து வெட்டினோம்னு வைங்க, கீழே அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அது எத்தனை ஆரம் இருக்குதோ அதுதான் அந்த மரத்தினுடைய வயது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, பெரிய விஷயம். நம்மெல்லாம் வந்து இலை தலையாக தானே சாப்பிட்டுட்ருக்கோம், டெய்லி சிக்கன் மட்டனாக சாப்பிட்டுட்ருக்கோம், இல்லை இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இரண்டு புதிய விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அனைவருக்கும் இதை பகிருங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.